வாக்காளர் பெருமக்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நியூஸ் தமிழானது காலையில இருந்து களத்துல என்ன நிலவரம் அப்படின்றத பதிவு செஞ்சுட்டு வரோம். அதன் ஒரு பகுதியாக வந்து நட்சத்திர வாக்காளர்கள் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் வாக்களித்திருக்காங்க அப்படின்றதையும் களத்துலேருந்து பதிவு செய்து கொண்டிருந்தோம். இப்போ திரையில் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திர வாக்காளர்களும் எங்கெங்கே வாக்கு செலுத்தினாங்க இது போன்ற விவரங்களையும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் சரி, சினிமா துறை சார்ந்தவர்கள் சரி, பொதுமக்களுக்கு எங்கெங்கே எப்படி அவங்க வாக்களிச்சுட்டு வராங்க, களத்தில் எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம காட்சிப்படுத்திட்டு வரோம். அதே நேரத்தில் அரங்கத்தில் நம்முடைய செய்தியாளர்கள் பாரி கார்த்திக் மற்றும் ராஜேஷ் அவர்களும் இணைந்திருந்து இந்த அரசியல், அதாவது இந்த தேர்தல் அப்படின்றது அறிவிக்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரியான நிகழ்வு எல்லாம் இருந்தது, என்ன மாதிரியான நிகழ்வு எல்லாம் இருந்தது, இன்றைய தினத்தில் இந்த வாக்கு சதவிகிதம் எல்லாமே வெளிவந்து கொண்டு இருக்கிறது, இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலவரம் அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இங்கே அரங்கத்துலேருந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்முடைய மூத்த செய்தியாளர் ராஜேஷ் கிட்டே நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். ராஜேஷ், இதுக்கு முன்னாடி ரகுமான் அவர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, அதாவது களத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி தான் வந்து இதெல்லாம் அறுவடை செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே வாக்களிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்ருக்கும் ஒவ்வொருத்தராக வந்து அவங்களுடைய வாக்குகளை செலுத்திட்டுருக்காங்க. இப்போது நிலவரம் கூட நம்ம சற்று முன்பாக பார்த்திருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தலுக்கும் இப்போ இருக்க தேர்தலுக்கும் இந்த அதிகாலையில் வாக்கு அப்படின்றது பொதுவாகவே தேர்தல் பார்த்துட்டோன்னா கோடை காலத்தில் தான் வரும். அந்த கோடை காலத்தில் அந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது அந்த காலையில் ஈவினிங் இந்த டைமில் தான் கொஞ்சம் பீக்கில் கூட இருக்கும். ஸோ முன்னாடி இருந்த தேர்தலில் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ மக்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கா, இல்லை இந்த வாக்கு சதவீதம் என்ன சொல்லுது? வாக்கு சதவீதம் நான் ஃபீல் பண்ணுறது குறைஞ்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா தொடர்ந்து மூணு தேர்தல்களில் பார்த்தோன்னா 73% வந்து தமிழக அளவில் வந்து பதிவாகியிருக்கு. அதில் பார்க்குறப்ப இப்போ வெறும் 12% தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 9 மணியை கடந்து விட்டாங்க. வெறும் 12% தான் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் நேரம் ஆகாக வெயில் அதிகமாகிடும். வெயில் அதிகமாகிடுச்சுன்னா மக்கள் வரமாட்டாங்க, அதோட ஈவினிங் தான் வருவாங்கன்னு சொன்ன மாதிரி. அப்போ காலையிலே வந்து ஆர்வமாக வந்து மக்கள் ஓட் பண்ணலாம், இந்த முறை வந்து வாக்கு சதவீதம் குறையுமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றது உங்களுடைய கணிப்பா தான் இருக்கு. தொடர்ந்து ஆனா மக்கள் எல்லாரும் ஓட் பண்ண வரணுங்கிறது தான் நம்ம நியூஸ் தமிழோடைய கோரிக்கை. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து அதுக்காக தான் வலியுறுத்திட்டு இருக்காங்க. இப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா வந்து நிறைய செலவு பண்றாங்க தேர்தல் ஆணையம். பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாக்குக்கும், அதாவது ஒவ்வொரு வாக்காளரும் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1951 தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் இந்தியா முழுக்க நடந்துட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்காளருக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 முதல் தேர்தல் அப்போ வந்து ஒரு வாக்காளருக்கு 60 பைசா செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 1957 அடுத்த எலெக்ஷனில் அப்படி பார்த்தீங்கன்னா 30 பைசாவாக அதை வந்து குறைச்சிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் 2009 ஒரு வாக்காளருக்கு 17 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. 2019 நடந்த எலெக்ஷனில் ஒரு வாக்காளருக்கு 72 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 80 ரூபாயை தாண்டி அந்த நிற்குது. எப்படி ஒரு வாக்காளருக்கு 80 ரூபா தேர்தல் ஆணையம் செலவு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெஷின்ஸை கொண்டு வர்றது, பந்தல் அமைக்கிறது, அந்த வாக்காளர்கள் அதாவது ஆசிரியர்கள் வந்து அன்றைக்கி வந்து ஏஜென்ட்ஸாக இவங்க செயல்படுவாங்க, அதிகாரிகளாக செயல்படுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், விழிப்புணர்ச்சி, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து மொத்தமாக கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாக்காளருக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணுது தேர்தல் ஆணையம். அப்போ இவ்வளோ பணம் செலவு பண்ணி இப்படி நடத்தக்கூடிய இந்த தேர்தலை வந்து மக்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருக்குது. இப்போ 2014 பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து செலவு பண்ணியிருக்கக்கூடிய தொகையை வந்து பார்த்தீங்கன்னா 3800 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 5000 கோடி தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு 5000 கோடி செலவு பண்ணி இந்த ஒரு தேர்தல் நடத்துகிறாங்க, ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடத்தக்கூடிய இதில் வந்து எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணும், எல்லாரும் ஓட் பண்ணால் தான் ஒரு பெரும்பான்மையான ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும், அப்போ தான் வந்து விரும்பக்கூடிய மக்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ப பிரதிநிதிகள் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து கட்சியோட தலைவர்கள் நம்ம திரையில் பார்க்கும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இருக்கார், அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஐநார் நாகேந்திரன் இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்கள், இப்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் வந்து தொடர்ந்து வாக்குகளை செலுத்திட்டு வராங்க. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.